கைஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளு வாயன் ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோலோ சிப்ஸோட காரமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம உலகத்தில். என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேகி தான் மக்களே, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் நம்ம பப்ளு வாயனுக்கோசரமே இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோலோ சிப்ஸோட பயங்கரமான காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவும் சரி ரிவ்யூவும் சரி பயங்கரமாக போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே புரியல. பின்னாடி சரி எப்படி எங்கள் அம்மாவுக்கு செய்யவே தெரியல, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ லாங்குவேஜில் எழுதுது. சரி ஓகே ரைட் டூடி அப்படின்னு பார்த்தா இது ஏதோ சிக்கன் ஃப்ளேவரா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இதோட ரேட் ஆக்சுவலாக 125 ரூபீஸா? அடே எங்கள் அப்பா அடே, ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்து செய்ய போகிறோம். பப்ளு வாயன் இன்றைக்கி தின்ன போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக, ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்களா? ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எல்லா பப்ளு வாயன் உங்களை அனுப்பிவிடுவோம், ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாம் மாதிரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் மக்களே இந்த மேகிக்கு காரம் கொடுக்குறதே, ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துருக்குறது நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி இருக்குது, முன்ன எடுத்தது வந்து ஏதோ பெப்பர் மாதிரி இருக்குது, இப்போ எடுக்கிறது ஆக்சுவலாக நார்மல் மேகி மாதிரி தான் இருக்குது. சோரி சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்வோம் எங்கள் அம்மாட்ட கொடுத்து, ஓகேங்களா? ஸோ செஞ்சு நீ சாப்பிட்றோம், ஒரு புடி பிடிக்கிறோம் வாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்குங்க, எதுவுமே கிடையாது. அதாவது சரி இப்போ இந்த தீஞ்சு போன குண்டான்ல இப்போ நம்ம அப்படியே எண்ணெயை போட்டு அப்படியே சும்மா ஸ்வைன்னு ஃப்ரை பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க, ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் இது போட்டியாச்சு, அப்படியே இப்போ நம்ம வந்து அந்த மசாலா எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக என்னன்னே சத்தியமாக தெரியல, இது வரைக்குமே எனக்கு என்னன்னே தெரியல, போட்டு சாப்பிட்டு எனக்கு எது எதுவுமே தெரியல. உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஜாம் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, நான் அது கிசான் ஜாமே வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன், இவ்வளோ காரமா அப்படின்னு அந்த ஜாம் ஊற்றின வாட்டி தான் எனக்கு தெரியுது. அப்படியே அந்த கலர் பாக்குள்ள என் கண்ணே பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சிரும் போல அப்படி இருக்குது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் நிற்கவே முடியல, என்னால் கேமரா கூட பிடிக்க முடியல, எங்கள் அம்மாவால் செய்ய கூட முடியல. ஏன்னா அந்த காரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புகையில் அப்படியே அந்த காரம் மூக்கிலே ரீசுமா அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு இருக்குது மக்கிச்சு, நடக்கத்துக்கு போகிற அளவு ஒரு காரம் இருந்துச்சு மக்களே. அப்போ செய்யக்குள்ளே அப்படி காரம், சரி என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வேணாம் விட்டுருக்கு அப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் நம்ம சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கிண்ட சொல்லிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ரெண்டே ரெண்டு கிண்டு தான், கிண்டி அப்படியே எடுத்து நம்ம வந்து தட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த ஆக்சுவலாக அந்த ஜோலோ சிப்ஸை கூட சாப்பிட்றலாம் போல உண்மையாக, ஓகேங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பட் நம்ம பப்ளு வச்சு தான் ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? சரி ஓகே. எனக்கே பார்த்தீங்கன்னா கையில் நடங்குது, இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்லாமா? சரி இருங்க ஃபஸ்ட் நம்ம தட்டில் கொட்டிடலாம், ஏன்னா இதோட சாப்பிட்டா இன்னும் காரம் பொங்கி நம்ம அழகாக மண்டையை போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி அப்படியே இந்த தட்டில் போட்டு அப்படியே
அடிச்சு சாப்பிட போறோம் மக்களே, பிரியாணி மாதிரி. ஓகேவா? பட் அந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியுமா சத்தியமா தெரியல. சரி வாங்க பார்ப்போம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ சாப்பிட்றதுதான் மிச்சம். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் எங்கடா, எங்கள் அம்மா ஏதோ சாப்பாடுக்கு எடுத்து சாப்பிட்ற ஸ்பூனை வச்சுட்டாங்க. சரி இப்போ நம்ம பபுள்கிட்ட கொடுத்தேன், அந்த ஸ்பூனையும் கொடுத்தேன், பபுளு இந்தடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவன் எடுக்கிறான் பாருங்க, இவ்வளோ எடுக்கிறான். உண்மையாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்தால் சத்தியமாக என்னாலே முடியாது, ஆனால் இவ்வளோ எடுக்கிறான். நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி இவ்வளோலாம் எடுக்காது, நீலாம் இருக்கிற வாய்க்கு உன் பபுளு வாய்க்கு நீ ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஏறா அப்படின்னு சொன்னாட்டி ஒரே ஒரு பீஸ் எடுக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இது சப்போஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா சரி, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். அப்படி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பீஸை நக்கிட்டு அப்புறமேட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கே புரியும் அப்புறமேட்டு. ஓகேங்களா? ஸோ பபுளுவும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் மக்களே. சரி நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்வயினி உறிஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் எடுத்து அப்படின்னு உறிஞ்சான் பாருங்க, நல்லா தான் உறிஞ்சான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே உரியான் உரியான் போயிட்டே இருக்குது பாம்பு மாதிரி. ஸோ ஆரம்பத்தில் நல்லா தான் உறிஞ்சான், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே துப்பிட்டான். ஓகேங்களா? ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா அவனால் தாக்கு பிடிக்க முடியல, சரியான காரம். உண்மையாக பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பயங்கரமான காரம். ஓகேங்களா? அதுவும் ஒரே ஒரே நூடுல்ஸ் தான், சிங்கிள் நூடுல்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் மொத்தமாக எடுத்து வாயில் போட்டிங்கன்னா அவங்க வாய் வெந்து போய் அப்புறம் பவள வாய் மாதிரி உங்கள் வாய் ஆயிரும். ஓகேங்களா? கடைச்ச அந்த பபுள் வாயினால முடியல மக்களே, ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கக்குஸ் போகிற மாதிரி பொக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. வாய் அது கண்ணிலேருந்து தண்ணி வரும், இவனுக்கு வாயிலிருந்து பாருங்க ஒழுகுது ஜொல்லு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முடியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே டொங்கின்னு போய் கம்பியில் இடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முடியலடா சாமியை போங்கடே அப்படின்னு சொல்லி மண்டை போட்டாங்க மக்களே. ஸோ சஜீவ செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேஷ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்னால் முடியல கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா? சரி ஜாலி. ஓகே.